டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரவங்களுக்குலாம் 10ஆம் வகுப்பு தமிழ் புக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதுலேருந்து ஒரு 2 பாடல் பார்க்க போகிறோம். முதல் பாடல் என்னன்னா நீதிவெண்பா அப்படிங்கிற பாடல். இதை எழுதினவர் யாருன்னா சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். சதாவதானினா என்ன அர்த்தம்னா 100 வேலையை ஒரே நேரத்தில் செய்வாங்க. அப்படி என்னன்னா ஒரு ஆள் ஒரு பக்கம் மணி அடிச்சுட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆள் 1 மணி அடிப்பாங்க, அப்புறம் உடனே அதுக்கு அடுத்தது ஒரு ஆள் அவங்க மேலே பூ தூக்கி போடுவாங்க, அடுத்தது 3வது ஆள் திருக்குறளில் ஃபர்ஸ்ட் வரி சொல்லு, ஃபர்ஸ்ட் வார்த்தை 7 வார்த்தை இருக்கும் இல்லையா, 7 சீர் இருக்கும் இல்லையா, அதில் 1 சீர் சொல்லுவாங்க. 4வது ஆள் வந்து ஒரு வெண்பாலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் வரி அதாவது அருளை அப்படி சொல்லுவாங்க. 5வது ஆள் என்ன சொல்லுவாங்க, கம்பராமாயணத்துலேருந்து ஒரு ஏதோ ஒரு பாடல்லேருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் வரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி 100 வேலையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த 100ஐயும் அவர் அப்படியே ஞாபகம் வச்சிருப்பாரு. லாஸ்ட்ல திரும்பி எதை கேட்டாலும் இவர் என்ன குரல் சொன்னார், இவர் என்ன பாடல் சொன்னார், இவர் எத்தனை வாட்டி பூ மேலே போட்டார், இவர் எத்தனை வாட்டி மணி அடித்தார், அதெல்லாம் கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். ஸோ அந்த திறமை வச்சிருந்தது தான் கன்யா. சும்மா சொல்லலை சதாவதானின்னு அவரை செக் பண்ணாங்க. அது எப்படின்னா 1907 மார்ச் 10ஆம் தேதி சென்னை விக்டோரியா அரங்கத்தில் பல அறிஞர்கள் கூடி இவர் நிஜமாக நம்மளால் ஒரு 4 காரியத்தையே ஒன்றா ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனால் இவரால் எப்படி 100 விஷயத்த ஒரேடியாக ஞாபகம் வச்சுக்காங்க, உண்மைதானா? அஷ்டாவதானி இருக்காங்க, 8 விஷயத்த ஞாபகம் வச்சுப்பாங்க. தசாவதானி இருக்காங்க, 10 விஷயத்த ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் இவர் சதாவதானின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு இல்லையா, அதனால அது வந்து செக் பண்ணாங்க. பல அறிஞர்கள் ஒன்றா கூடி எல்லாம் உட்காந்து இவருக்கு டெஸ்ட் வச்சு அது உண்மை தெரிஞ்ச அப்புறம் அவருக்கு சதாவதானி செய்குத்தம்பி சதாவதானின்னு பட்டம் கொடுத்தாங்க. அவருக்கு அவர் பேரோடைய சதாவதானிங்கிற வார்த்தையும் ஒட்டிக்கிச்சு. அவர் வந்து எங்க பிறந்தார்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இடலாக்குடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவர் 1874 1950 வரைக்கும் வாழ்ந்தாரு. அங்க வந்து அவர் இறந்த அப்புறம் அவர் இவ்வளவு சிறப்பானவராக இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு மணிமண்டபம் கட்டினாங்க இடலாக்குடியில. அப்புறம் அவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இதெல்லாம் அவருக்கு அரசு செஞ்ச சிறப்பு. இப்ப பாடல் பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னா அருளை பெருக்கி நமக்கு வந்து நல்ல அருள் அதாவது நம்ம மனசுல அருள் உணர்வை வந்து பெருக்கும். அறிவை திருத்தும் நம்ம அறிவை வந்து சரியான வழியில நடக்கும் மாதிரி நடத்தும். மருளை அகற்றும் நமக்கு ஏதாவது மயக்கம் இருந்ததுன்னா தப்பான வழியில செய்யறது தவறான செயல் அந்த மாதிரி மயக்கம் இருந்ததுன்னா அதை நீக்கி மதிக்கும் தெருளையே அறுத்துவதும் மற்றவர்கள் மதிக்கும்படியான அறிவை வந்து நமக்கு வந்து ஊட்டுவதும் ஆவிக்கு அருந்ததையா இன்பம் நம்ம படி ஒரு நூலை படித்தோம்னா அதுக்கு வந்து அதனால நமக்கு வந்து என்னாகும் இன்பம் ஆவின்னா உயிர் உயிருக்கே இன்பம்னா மனசுக்கும் இன்பம் தான் இல்லையா ஆவிக்கு அருந்துணையா இருக்கும் நம்ம தனிமையில் இருக்கும்போது நல்ல நூல்களை படித்தோம்னா அது நமக்கு துணையா இருக்கும் இல்லையா நம்ம தனிமா இருக்கும் அப்படின்னு நினைக்காம நூல்களை படித்து சந்தோஷமா இருக்கலாம் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் நமக்கு இன்பத்தை கொடுக்கறது என்ன செய்யும் கல்வி என்றே போற்று கல்விதான் நமக்கு எப்பவுமே இன்பத்தை கொடுக்கும் நம்ம தனியா இருந்தா கூட படிச்சு நம்ம ஒரு நல்ல பாடலையோ நல்ல புத்தகத்தையோ படிச்சோம்னா நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் யாரையும் எங்க போகணும் எங்க பேசணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை நம்ம நூல்களை நல்ல நூல்களை படிச்சாலே நம்ம தனியா இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னால கல்விதான் நமக்கு நல்ல துணை அப்படின்னு போற்ற சொல்லி இந்த செய்குத்தம்பி பாவலர் இந்த பாடல்ல சொல்றாரு. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று இதான் இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. சீரா புராணம்னு ஒரு புராணம் இருக்கு அதுக்கு இவரு உரை எழுதியிருக்காரு. அடுத்த பாடல் என்னன்னா காசி காண்டம் அப்படிங்கிற பாடல் பார்க்கலாம். இந்த நூலை எழுதினது யாருன்னா கொற்கை அரசர் அதிவீரராம பாண்டியர். அவர் அரசராகவும் இருந்தாரு புலவராகவும் இருந்தாரு. கொற்கை அப்படிங்கிற துறைமுகப்பட்டனம் இருக்கு இல்லையா அதுக்கு அரசரா இருந்தாரு. அவர் வந்து அவர் பேரு அதிவீரராம பாண்டியர். அவருக்கு சீலமாறன் அப்படிங்கிற பட்ட பெயரும் இருக்குது. இவர் காசி நகர பெருமையை சொல்லி இந்த நூல்ல எழுதியிருக்காரு. காசி காண்டம் அப்படிங்கிற நூல்ல வந்து காசி நகரத்து பெருமைய சொல்லியிருக்காரு. வெற்றி வேர்க்கை என்னும் நருந்தொகை இவர் எழுதியிருக்காரு. வெற்றி வேர்க்கை என்னும் நருந்தொகை நைலதம் லிங்க புராணம்
வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். இப்ப பாடல் பார்க்கலாம். விருந்தினனாக வந்து ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துற நோக்கல், வருகையென உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்துமற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதால் புரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின்னா எதிரில் நின்னா யாரு? விருந்தினா ஒருவன். நம்ம வீட்டுக்கு விருந்தினா யாராவது வந்தாங்கன்னா எதிரில் வந்து நின்னாங்கன்னா வியத்தல், உங்களை ரொம்ப நாளா பார்க்கவே இல்லையே, இப்பதான் வந்திருக்கீங்களே எங்க வீட்டுக்கு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படி வருவீங்கன்னு நினைக்கவே இல்லையே, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு வியக்கணும். நன்மொழி இனிது உரைத்தல், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு நன்மொழி இனிது உரைக்கணும், இனிய சொற்களை அவங்களை பார்த்து சொல்லணும். திருந்துற நோக்கல், அவங்கள முகம் பார்த்து பேசணும், அன்பா பேசணும். வருகை என உரைத்தல், வாங்க வாங்க அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போகணும். எழுதல், முன் மகிழ்வன செப்பல், அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கு அவங்க பேசுறத கேட்கணும், அவங்க கிட்ட சில விஷயங்களை, அதாவது அவங்க கிட்ட கலந்துரையாடணும். இன்னும் அதாவது வாங்க வீட்டுல நல்லா இருக்கலாம், அதை தவிர வேற பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, பேச்சுனா ஆரம்பிச்சுட்டா நம்ம சாட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அரட்டை அடிக்கணும் அவங்க கிட்ட. பொருந்து மற்ற அவன் தன் அருகுறை இருத்தல், அருகில் அமைந்து அருகுறை இருத்தல்னா அருகில் அமர்ந்து உரையாடணும். போமிழில் பின் செல்வதால், சரி போறேன் போயிட்டு வரோம், எல்லாம் வந்து உபசரிச்சாச்சு, எல்லாம் அவங்களுக்கு காஃபி டீ டிஃபன் எல்லாம் கொடுத்தாச்சு, பேசியாச்சு, சந்தோஷமா இருந்தாச்சு, போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிள்ளையே கூடவே போகணும், தெரு வரைக்கும் போய் வழி அனுப்பணும். புரிந்து நன்முகன் வழங்கல் அப்படின்னா அவங்களுக்கு செல்வதால் புரிந்து நன்முகன் முகமன் வழங்கலாம், போய் பின்னாடியே போய் வாழ்த்து சொல்லி, சரி சரி நல்லா இருங்க, இன்னும் அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி வணக்கம் சொல்லி முகமண்ணா வாழ்த்து சொல்லி அனுப்பணும். ஒன்பான்னா ஒன்பது, இந்த ஒன்பதும் ஒருவன் வந்து எதிரில் வியத்தல், நன்மொழி இது உரைத்தல், விருந்துற நோக்கல், வருகை என உரைத்தல், இந்த மாதிரி ஒன்பது இருக்கு இதுல, அது எல்லாத்தையும் ஒழுக்கமும், இது ஒழுக்கம், இது விருந்து உபசரித்தல்ங்கிறதே ஒரு சிறந்த பண்பாடு, அந்த ஒழுக்கமும் வழிபடும் பண்பு, அந்த பண்பு யார்கிட்ட இருந்து இருக்குதோ அது வழிபடும் பண்பு. இந்த மாதிரி விருந்தினர்களை உபசரிக்கிறதுங்கிறது வணக்கத்திற்குரிய பண்பு அப்படின்னு யார் சொல்றாரு? கொற்கை அரசர் அறிவீர ராம பாண்டியர் சொல்றாரு. இதுல உரைத்த அப்படின்னா அந்த வார்த்தைக்கு எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. உரை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த, இத்துன்னு வந்தாலே அது இறந்த கால எழுது, உரைத்த சொல்லும் போதே அது புரியுது நமக்கு இல்லையா, உரைத்த சொல்லி முடிச்சுட்டாங்க, அது இறந்த காலம், அதனால இறந்த கால இடநிலை. பெயரை சொல்லி விதி. அடுத்தது வருக, வா பகுதி, காலம் முடிஞ்சாலே அது மேம்பொழி விடை முற்று, வாழ்க, வருக, செல்க, எடுக்குக, கொடுக்குக அப்படிலாம் காலம் முடிஞ்சதுன்னா அது மேம்பொழி விடை முற்று. இவ்வளவுதான் இந்த பாடல்ல, இவ்வளவுதான் இவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த இலக்கண குறிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பாடல் எழுதினது அவர் ஊரே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பாடலை நல்லா படிங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.